சமர்ப்பணம். சத்யநாராயண் முண்டேகூர். வாசிப்பு பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பதில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ்ந்து வருபவர். ஸ்ரீ சத்யநாராயண் முண்டேகூர் பெரியவர்களால் ஸ்ரீ சத்யநாராயணன் ஜி என்றும் இளைஞர்களால் சாசா அதாவது மாமா மூசா என்றும் அழைக்கப்படுபவர். இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் 32 ஆண்டுகாலமாக வசித்து வரும் சத்யநாராயண் முண்டேகூர் கல்வி மற்றும் வாசிப்பு இயக்கங்களை பல்வேறு மட்டங்களில் நடத்தி வருகிறார். இவர் 1979 ஆம் ஆண்டில் தனது அரசு பணியான வருமான வரித்துறையில் இருந்து தன்னை விலக்கிக் கொண்டு பணத்தை விட அர்த்தமுள்ள தன் வாழ்வின் நோக்கத்தை கண்டறிந்தார். ஒரு விளம்பரமான வேலைவாய்ப்பு அவரை விவேகானந்த கேந்திர வித்யாலயா என்ற பள்ளி இயக்கத்தின் ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்க வழிவகுத்தது. அச்சமயம் அந்த கல்வி நிறுவனம் வடகிழக்கு பகுதியில் அதன் வேர்களை பரப்ப தொடங்கியிருந்தது. அவர் 1996 ஆம் ஆண்டு வரை விவேகானந்த கேந்திர வித்யாலயா பள்ளிகளின் கல்வி அதிகாரியாக பணியாற்றினார். அங்கு உள்ள பல இளைஞர்களின் மத்தியில் தனது கருத்துக்களின் மூலம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். அவருடைய பணிகளை பறைசாற்ற சாட்சிகள் கண்டுபிடிப்பது ஒன்றும் கடினமல்ல. நடைமுறையில் அந்த மாநிலத்தில் விவேகானந்த கேந்திர வித்யாலயா பள்ளியில் உள்ள அனைவரும் அவர் ஏற்படுத்திய அந்த தாக்கத்தை நினைவு கூறுகின்றனர். விவேகானந்த கேந்திர வித்யாலயா பள்ளிகளோ கல்வியின் மிகச்சிறந்த நினைவு சின்னமாகும். தற்போது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 34 விவேகானந்த கேந்திர வித்யாலயா பள்ளிகள் தொடர்ந்து பல இளம் மாணவர்களின் வாழ்க்கையை ஒளிர செய்கின்றன. அவை இணையில் படிப்பு வாசனையே அந்த மண் கண்டிருக்காது. இதற்கிடையில் கற்பனை திறனை ஊக்குவிக்காத நம்முடைய பள்ளி பயிற்றுவிக்கும் முறையிலால் சோர்வடைந்த மாமா மூசா அவற்றின் பிடிகளிலிருந்து கல்வி பயிற்றுவிக்கும் முறையை மீட்டெடுக்க முடிவு செய்தார். பல வருட சோதனைகள் மூலம் மருத்துவ தாவரங்களை வளர்ப்பதற்கு முறைசாரா கல்வியில் ஒரு வருட வேலை திட்டம் போன்ற மாறுபட்ட விஷயங்களை கொண்டு வந்தார். அதே சமயம் குழந்தைகளின் வாசிப்பு பழக்கத்தை தூண்டவும் கற்பனை ஆற்றலை கண்டறியவும் அவர்களை ஊக்கப்படுத்தவும் மிகவும் அவசியம் என்பதை அவர் உணர்ந்தார். இந்த சிந்தனை ஒரு புத்தக கண்காட்சி வடிவத்தை பெற்றது. பழங்குடி குழந்தைகளுக்கிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் முயற்சியில் மாநிலத்தில் போக்குவரத்து மிகவும் மோசமானதாக இருந்தபோதும் அதனை பொருட்படுத்தாமல் தொலைதூர கிராமங்களுக்கு அவர் டிரங்குகளில் புத்தகங்களை எடுத்துச் சென்று அங்குள்ள குழந்தைகளை படிக்க வைப்பார். இதற்கிடையே அவர் வேறொரு வகையான முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தார். 2007 ஆம் ஆண்டில் குழந்தைகளுக்கான எழுத்தாளர்கள் மற்றும் இல்லஸ்ட்ரேட்டர்கள் சங்கம் AWIC மற்றும் விவேகானந்த அறக்கட்டளை இதில் அவர் உறுப்பினராகவும் உள்ளார் ஆகியவற்றோடு இணைந்து குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளின் நூலகத்தை தொடங்கினார். இது பிறகு லோஹித் இளைஞர் நூலக இயக்கத்தின் ஒரு அங்கமாகவும் அமைந்தது. தேசு என்ற நகரத்தில் மூங்கில் வகை ஒன்றின் பெயரான பான் பூசா என்ற பெயரை கொண்டு ஒரு நூலகம் தொடங்கப்பட்டது. இன்று இது போன்ற 13 நூலகங்களை வக்ரோ, சோங்காம், அஞ்சாவ் மற்றும் லதாவோ போன்ற ஊர்களில் ஆரம்பித்துள்ளார். இந்த நூலகங்களில் உள்ள புத்தகங்களை நலம் விரும்பிகள் மற்றும் வெளியீட்டு நிறுவனங்கள் நன்கொடையாக வழங்குகின்றன. இந்த புத்தகங்களை பெறுவதற்கு உண்டான அனைத்து விதமான ஒருங்கிணைப்பு வேலைகளையும் ஒற்றை மனிதனாக மாமா மூசா ஈடுபடுகிறார். இந்த நூலகங்களை நூலக ஆர்வலர்கள் அல்லது படிக்க வரும் குழந்தைகளால் நடத்தப்படுகின்றன. நூலகத்தை பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு பொறுப்பு உணர்வை கற்பிப்பதே இதன் நோக்கம். கதை சொல்லல், வினாடி வினாக்கள், வாசிப்பு மற்றும் சிறுவர் செயல்பாடுகளில் மையமாக இந்த நூலகம் விளங்குகின்றன. வாசிப்பு மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளின் வட்டத்தை விரிவுபடுத்துவதற்காக முயற்சியின் பயனாக பல்வேறு நிபுணர்களின் கதை சொல்லல் மற்றும் வாசிப்பு குறித்து பட்டறைகள் நடந்தன. 2009 ஆம் ஆண்டு புதுடில்லியில் நடைபெற்ற குழந்தைகள் நூலகங்களுக்கான சர்வதேச மாநாட்டில் பங்கு பெற அனுமதிக்கப்பட்டதின் மூலமாக இந்த நூலக இயக்கத்திற்கு
பெரிய அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. அங்கு அவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் முன்னிலையில் நாடகம், கவிதை, பாராயணம் மற்றும் நடனங்களை நிகழ்த்தினர். பின்னர் அவருடன் உரையாடினர். நூலக இயக்கத்தின் தாக்கம் அருணாச்சல பிரதேச ஆளுநர் ஸ்ரீ ஜே ஜே சிங், அமைச்சர்கள் மற்றும் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட பல சிறந்த புலவர்களை இது ஈர்த்துள்ளது. வாசிப்பு பழக்கம் குழந்தைகளின் சுயமதிப்பை எவ்வாறு உயர்த்தும் என்பதற்கு இது ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. காடுகளை அழிப்பதனால் ஏற்படும் தீமைகளை விளக்குவதில் குழந்தைகள் தங்கள் முழு திறமையும் காண்பித்தனர். நூலகங்கள் ஒவ்வொன்றும் மிகுந்த ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளது. தேசு மற்றும் வக்ரோவில் தலா சுமார் 1000 புத்தகங்களின் தொகுப்பு இருக்கிறது. கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்கள் உதாரணமாக அமர் சித்ரா கதா மற்றும் எழுந்தார்கள் ரோல்டால், ரஸ்கின் பாண்டே, டாக்டர் சியூஸ் ஆகியோரின் புத்தகங்களை உள்ளடக்கியது. இந்த புத்தகங்களை வாசிப்பவர்கள் நிச்சயமாக யாராக இருந்தாலும் ஒரு நல்ல கல்வியை அவர்களுக்கு போதிக்கும். மாணவர், அரசியல், இளைஞர்களுக்கிடையே போதைப்பொருள் பழக்கம், ஆளுகை எதிரான பழங்குடியினர் மோதல்கள், பெண்கள் முன்னேற்ற வாய்ப்பின்மை ஆகியவை சமூகத்தின் முன்னேற்றத்தை தடுக்கின்றன. அத்தகைய ஒரு சவாலான நேரத்தில் நூலக இயக்கம் இளைஞர்களின் மனதில் வாசிப்பு மற்றும் கல்வியின் விதைகளை நட்டு சமுதாயத்தில் ஒரு அற்புதமான சேவையை செய்து வருகிறது. மேலும் நம்முடைய சமூகம் ஒரு சுயநலமாக நுகர்வோர் வாழ்க்கையை முறையை நோக்கி நகரும் பொழுது இந்தியாவின் நமக்கு தேவையான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக மாமா மூசா மற்றும் அவரது வேலைப்பணிகள் திகழ்கின்றன. இத்தகைய நபர்களுக்கு, அமைப்புகளுக்கும் நம்முடைய சமூக அறிய வேண்டிய நல்ல செய்தி இதுவாகும். திரு சத்யநாராயண் முண்டேவூர் அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டும் விதமாக பாரத அரசு அவருக்கு 2020 ஜனவரியில் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது.